ஓகே, ஆமாம் என் ஃபோனில் எடுக்கிறேன். சரியா, நாங்கள் வந்தாச்சு. நம்ம டிராஃபிக்கில் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். சரியான கூட்டம். ஆக்சுவலாக இன்னொரு ஃபோன்லேயும் வீடியோ எடுத்துருக்கோம். அதில் வந்து சில ஃபேக் பார்த்தோம், அது கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில. பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. செம்ம க்ரௌடு, வேறு லெவல் க்ரௌடு. இதுக்கு மேலே போக முடியாது, அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட லாக்கு. காணும் இதெல்லாம் ரிச் போன வச்சிருக்கேன். பத்திரம் இதுக்கு மேலே அவ்வளோ வண்டி தான் விட்டுக்கணும். சரியா, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கிருந்து. அப்படி இப்படின்னு வரதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஏ அஸ்வினி, தனியா போயிடாத, வரமாவா. ஓகே, எங்களால் வந்து ஃபுல்லாக அந்த வியூ கிட்டே போக முடியாது. அஸ்வினை கையை பிடிச்சி, கையை விட்டுறாத, பிடிக்க முடியாது. இந்த அதை பிடி, லெஃப்ட் கை கிட்டே பிடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். வேகப்பட்ட கூட்டம். இவங்க ரெண்டு பேர் தொலைஞ்சா கூட தெரியாது. பார்த்துப்போங்க, ரெண்டே ஃப்ளைட்டை காட்டிட்டு ஃப்ளைட்டே காணும். ஸோ இது ஒரு அழகான பக்கிங்ஹாம் கால்வாய். ஸோ நம்முடைய நல்ல ஆட்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா கூவாரம் ஆகிடுச்சு. எல்லாம் மேலெலாம் ஏறி போகிறாங்க. இப்போ நம்ம வண்டி எங்கே விட்டோம் நம்மளுக்கே தெரியாது. அனிஷா எப்படியே நில்லுப்பா. ஸோ எங்களுக்கு வழி இல்லாதனால நாங்கள் வந்து வேறு குறுக்கையில்தான் வரோம். ரொம்ப போராட்டமாக இருக்குது, பாருங்கள். ஏறி ஏறிப்போ, ஏறிப்போ, ஏறிப்போ. ஃபோன் பத்திரம், நீஸ் போனுங்க. ஆ ஓகே, பத்திரம். ஸோ நாங்கள் எல்லாம் இப்படி பூந்து ஒரு துருக்கலியாக முயற்சி பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏறிப்போ, பாரு அனிஷா மாமா, நகத்தை வச்சுக்கணடா. நகத்தை உடச்சுட்டேன். ஓகே, பார்த்துப்பாரு. பார்த்தேரு அனிஷ், பார்த்தேரு அஸ்வின், கேர்ஃபுல்லாக வாங்க. ஓகே, நம்ம வந்து ரிவருக்கு வந்துட்டோம். சூப்பரான ரிவர். ஓகே, ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா இது பெரிய போக்குவரத்து பாதை. ஸோ இதெல்லாம் நிறைய மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ ரஷ்யம் வாப்பா, கேவலப்படுத்திட்டாங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஃப்ளைட் போகுது. கண்டிப்பாக தெரியுதான்னு எனக்கே தெரியல. ஸோ போர் விமானம் போகுது. பார்த்தோங்க, பார்த்தோம், பார்த்தோம். சரியான கூட்டம் பாருங்கள், மக்கள்லாம் பாருங்கள், ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஸோ கீழே பார்த்துவா. அங்கே போற அனிஷ், அங்கே போறடே. என்னடா வா, ஸோ இந்த விமானங்கள் தான் நம்ம பாதுகாப்பு விமானங்கள். வேற லெவலில் இருக்கு. சூப்பர். வா,
ஓகே சரிங்களா. கொஞ்சம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்கள் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா வண்டி அங்கே விட்டுட்டு போகும்போது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். எங்கப்பா? ஆமாம் ஆமாம். ஓகே இது வந்து இந்த சரக்கு ஏற்றிட்டு போகும் போல் ராணுவத்துக்கு, ஐ திங்க் ரஃபேல் விமானம் நினைக்கிறேன். அது அதில் எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கே தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். போகிறாங்க. போதும் போதும், இங்கே நில்லு, இங்கே நில்லு, ரொம்பலாம் வேணாம், இங்கே நில்லு, போதும். இதுக்கு மேலாம் போவாங்க. யாரா? என்னடா மனுஷ, அப்படியே கால் வச்சுக்கிச்சு. அது நல்ல வேலை நகாது. விடு விடு. அப்புறம் 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 ஸ்பீடா போறா. பா பா. ஓ ஸோ அடுத்த ஃப்ளைட் என்ன வருது, நம்ம ரெடியாக இருக்கிறோம், பார்ப்போம். ஓ யானி சிங்கா டே, இங்கே வாடா. மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க எல்லோரும். வரேன், அடுத்த ஒருத்தன் வரான். அப்புறம் அங்கே போகிற ரஃபேல் ரஃபேல் சம வேகம். ஸோ வந்து பார்த்தீங்களா, ஒரு ஆக்சுவலாக இதிலே போகிறாங்க. இப்போ போர் டைமில் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். ரொம்ப கூட்டத்தினால நாங்கள் இங்கே நம்ம பிரிஜாண்டே நிறுத்திட்டோம். ஆனால் மக்கள் போயிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தது வருது, அடுத்து வருது, ரெடியாக இருக்கா பாருங்க, பாருங்க அடுத்து. இது பேர் என்னன்னு தெரியல, பாருங்க. அது போறதே அப்புறம் தெரியாது, எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த பக்கம் போகுது அனீசு, அந்த பக்கம் போகுது. அங்க பாரு, அங்க பாரு, அங்க தெரியுது, அங்க போகுது, தெரியுதா? சோ அங்க தெரியுதா உங்களுக்கு? அப்படியே போகிறான். ஓகே, அடுத்து என்ன ஃப்ளைட் வருதுன்னு தெரில, பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பக்கம் போய் டேர்ன் பண்ணுறான். ஒரு பெரிய ஃப்ளைட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தளவாளங்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போவாங்க. அது ஒரு கார்கோ ஃப்ளைட் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ ஒரு போர் நடக்கும்போது ஃபீல் பண்ணி பாருங்களேன். இது வந்து நம்ம ஜாலிக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் போர், அங்கே இருக்க மக்கள் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அங்கே போயிரு, அங்கே போயிரு, அங்கே போயிரு.
ரனிஸ் எப்படி தான் வரேன், எப்படி தான் வரேன், எப்படி தான் வரேன், எப்படி தான் வருவான். ரதபரங்க ரனிஸ் ரெண்டு டர்ன் பந்து பே, ரனிஸ் டர்ன் பந்து பே. ஸோ டேர்னிங் ஆகுது. இந்த பக்கம் தான் வருது, இந்த பக்கம் தான் வரும். ஓகே, எங்க பாருங்க மேல டர்ன் பா, சரியான டர்ன் அடிக்கிறோம். வாவ் பா, ஏய் பாத்தியா, ஆமா பேசிட்டே இருக்கோம். அப்புறம் அப்புறம் ரெடி பண்ண, ரெடி பண்றான் பாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவரா இருக்கு. அப்புறம் கீழ உள்ள மாதிரி கழுகு உள்ள மாதிரி மனுஷன் எப்படி வரான், ரெடி தான் வரான். டர்னிங் பாருங்க சார், பயங்கரமா இருக்கு இந்த ஃப்ளைட்டோட கட்டு மூமெண்ட் எல்லாம். நான் இந்த அளவு கூட ஓட்டிருக்க மாட்டேன், அந்த அளவு ஓட்டி வரான், வர ஆமாண்டா, அடி பயங்கரமான டிரைவர் ஆகுறாரு அவரு, அப்படி நிக்க வைக்கிறாரு பாரு. ஸோ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இந்த பக்கம் வந்தா இருக்கு, அடி ஸ்லோ பண்றாரு தெரியுதா, இந்த பக்கம் வந்தா சூப்பரா இருக்கு, வரமாட்டாரு. ஆமா ஆமா ஸ்லோ ஆகுது பத்தி, அங்கே பாரு ஸ்லோ பண்ணுற பாருங்க பாரு. அவனால அசால்ட் பண்ணுகிறான். ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு பைக்கில் எப்படி ஃபீலிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஆமாம் ஆமாம், அவன் திரும்புகிறான் அப்படின்னு இல்லைங்க. ஸோ கூட்டம் வந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அந்த பக்கமே திரும்புது. பிரச்சாங்க வருகிற தெரியுதா, இதை பாரு அதை பாரு, இந்த பக்கம் இந்த பக்கம் வர மாட்டார் அப்படி இங்கே பேர. நானும் அந்த கூவத்தில் அறிக்கை பண்ணாத மனுஷன் பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, கட்டி அடிக்கிறாரு அவரு, ஒண்டர்ஃபுல் பாருங்க, மேலே அப்படியே போய் நிற்கிறாரு. ஏய் திருத்தம் அப்படியே போறாரு பாரு, அங்கே பாரு அனிஷே, ஓ பயங்கரமான டிரைவரா இருக்காரு, அப்படி வீலிங் பண்றாரு எமகா பாரு.
செமையா ஓட்டுறாப்புல இவரு, பயங்கரமா ஓட்டுறாரு. கொஞ்சம் இப்படி தண்ணியில போயிட்டு போனா நல்லா இருக்கும். பாரிக்கல பண்ணுவாங்க, பண்ணலாம், ஆனா இவங்க பண்ண மாட்டானு. அதே பீஸ்ட் படத்துல வர மாதிரியே பண்ணாருனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஞாபகம் பத்து நண்பர்கள் வீட்டுல இருந்தா பாக்க முடியுமா எப்படி? 2003 நடந்தது, அதுக்கப்புறம் 23 ஓகே 11 ஆண்டுகளுக்கு அடுத்து நடக்குது. ஸோ மக்கள், ஆமாம் ஆமாம், நானே அப்போ ஸ்கூல் படிச்சிருந்துருப்பேன். ஸோ மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அங்கே நின்றா, அங்கே நின்றா, நான் ஒன்றும் எடுக்கத்தான் எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். வேற லெவல் பெர்ஃபார்மிங் நிச்சயம். அங்கே போய் நான் வரேன், நான் வரேன், எந்த பக்கம் வரா பிள்ளாரு. எப்படி தானே வர்றாரு? வரும் ஜூட்டா வீட்டுக்கு இல்ல, அது டைமிங் முடிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு நினைக்கிறேன். பாவம் நாயெல்லாம் பாருங்க, பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏ கீழே ஊந்துற போகுது, கீழே ஊந்துற போகுது, வா வாடா. இப்போ அந்த நாயால் எல்லாரும் கத்த போகிறாங்க பாரு, ஆ ஊழல் அது போல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரியான க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. வந்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கடா எங்கடா கழுகா கூட்டம். அண்ணா இருப்பா, ஒரே நிமிஷம். அண்ணா எத்தனை மணிக்கு முடியுது சார் இது? ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பா. இல்லை அது
காத்துட்டு கிடந்தோம், காத்து அந்த பக்கமே போறானே. ஸோ இந்த பக்கம் தான் நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்றான், முடிஞ்சிடும் பாவலாம், கொஞ்ச நேரம் தான் கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெலிகாப்டர் வந்து அங்கேயே ட்ரைனிங் அடிக்குது, நாங்கள் இந்த சைடு இருக்கோம். ஸோ நல்ல க்ரௌடு, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வீடியோ தான் பார்த்தோம். மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ தம்பிலாம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டாப்புல பாருங்கள், முடிஞ்ச எல்லாருமே வாங்கிட்ட மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஹெலிகாப்டர் வருது, பட் அந்த பக்கமே திரும்பிடும். பயங்கரமா பண்றாங்க. ஓகே, நாங்க ரொம்ப நேரமா இருந்துட்டோம், ஸோ டயர்டா இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து கிளம்பிடுறோம். தம்பி எல்லாம் பாருங்க, ஒரு மாதிரி அஸ்வின் மூஞ்ச காட்டுங்க. தண்ணி வேற இல்லை, அதனால இப்ப நாங்க எப்ப போறது யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால கிளம்பிடலாமா? ஓகே, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஃபைனலாக வந்து பார்த்தாச்சு, கழுகு பார்வை டேர்ன் பண்ணுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணே மங்களாயிரம் போல. நன்றி. பார்த்தீங்கன்னா கிரீன் பார்த்தா ஒரு இன்ப அதிர்ச்சி, கெவில் இருக்காரு. நம்பிக்கையோட வண்டி எடுத்துட்டு போறாங்க, போவாங்களா தான் தெரியல. ஓ, ட்ராப் பண்ணாங்களா? ஓகே, ஸோ எல்லாமே கத்துறாங்க. வாவ், ஒரு பெரிய நம்ம தேசிய கொடிய கலர்ல அப்படியே போடுறாங்க, பட் பகல்னால தெரிய மாட்டேது. தனியா பிஞ்சிச்சு. இப்படி தாண்டா வருது, இப்படி தாண்டா வருது. ஏன் பாருங்க, பாருங்க, பாரு.
பாருக்கு. நாங்கள் எது அவர் ஐயா அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. போன பத்திரமா இப்ப பாத்துக்கலாம். ஓ, இந்த சிங்கத்துக்கு மேல வராங்க பாருங்க. சும்மாவே தான் என்னன்னு தெரியல. அப்புறம் அப்புறம் ஆமாடா, ஆட்டா ஆட்டு, ஆட்டு போட போறாங்க, ஆட்டு போட போறாங்க. அப்படி அப்படி ஐயா விஜய் பிரதர், ஆட்டு 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 போட போறான். ஸோ ஆட்டு ஷேப் ஆட்டு ஆட்டு எத்தனை ஃப்ளைட் போகுது? ஆறு, எட்டு ஃப்ளைட்டு போகுது, எட்டு ஃப்ளைட்டு போல இல்ல. தண்ணி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஸோ தம்பிங்க தான் வந்து தண்ணி கொத்தி ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு, தேங்க்ஸ். குடி குடி. என்னடா வீட்டிலலாம் தண்ணி வேஸ்ட் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேல்யூவாக இருக்கு. ஸோ மூடு சமயம் போச்சுடா. எங்கடா அங்க போறாங்க அனிஷ் சேவர். இன்னும் ரெண்டு மூணு பார்த்து கிளம்பிடலாம்டா. பாருங்க ஃபைவ் ஃப்ளைட். ஓகே தலைக்கில ஹார்ட் போடுறாங்க, ஹார்ட். ஓகே ஹார்ட் இதயம் போடுறாங்க, இதயம். பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம்.
அளவு தான் மேட்ரு, அந்த கேப்பு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஓகே, ஷோடைய எண்டுக்கு வந்துட்டோம். கிளம்புற கடலையும் உயிர் போய் உயிர் வந்துருக்கு, ஏன் தான் வந்தேன் ஆயிடுச்சு. பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தது அனீஸ், உனக்கு எப்படி இருந்தது? ஆனா ரொம்ப வெயில் அடிச்சு. ஆமா, வெயில் அடிச்சது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆமா, கண்டுபிடிக்கிறது இங்கே பெரும் போராட்டமாக இருக்கு. ஏ கண்டுபுறா, வண்டி எங்கண்ணே? எது எங்கள் வண்டி? ஸோ நிறையா வண்டி இருக்கு. கிடைச்சதா? எங்கடா? ஏ கெவின், நீ போனா போடா கெவின். கெவின், உங்கள் அம்மா பேர். ஐயோ, என் வண்டி கிடச்சிருச்சு, என் வண்டி கிடச்சிருச்சு. எனக்கு உயிர் வந்துருச்சு, என் வண்டி கிடச்சிருச்சு. அதான் இருக்கு என் வண்டி. ஐயோ, என் தெய்வத்தை பார்த்துட்டேன், என் தெய்வத்தை பார்த்துட்டேன். ஏப்பா, ஓகே. க்ரௌடு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களுக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தால், கொஞ்சம் வாட்டர் இஷ்யூலாம், வாட்டரே கிடைக்கல எங்கேயுமே. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இன்னும் கூட்டம் பாருங்க. டைம்ல ஆர்ன் அடிக்காம ஓடணும் வண்டி, புரியுதா? இன்னைக்கு சண்டேனால டிவி திருவிழா நல்லா ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ், ஓகே, பாய்.